உங்க சங்கையாவும் தெய்வானம்மாவும் வந்திருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்ன பார்க்க முடியுதுன்னா அது பூஞ்சோலியோட நல்ல நேரம் தான் சொல்லணும். தண்டி கொடுத்தோம்ப்பா, போன் போட்டோம். ஆனா நீ வரமாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால்தான் நாங்களே புறப்பட்டு வந்தோம் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. பழசையெல்லாம் மறந்துருப்பா. மனசுல வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ஒண்ணு பின்ன யோசிக்காம பேசிட்டு வந்திருந்த அவ நினைச்சு நினைச்சு எழுதி ஊக்க வச்சு போயிட்டா. அவ உடம்புல உசுறு ஓட்டிட்டு இருக்கு. உன் முகத்தை பாக்குறதுக்கு தான் அந்த உசுரை காப்பாத்த வேண்டியது. உன் கையில தான் யாருக்கு அவ உனக்கு செஞ்ச துரோகம், அவனால நீ பட்ட அவமானம், அதை இப்ப நினைச்ச கூட சங்கடமா தான் இருக்கு. அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஐயா. பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க, உங்களை தெய்வமா மதிக்கிறேன். உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா அந்த ஊருக்குள்ள மட்டும் நான் வரமாட்டேன். அப்போ அவளை நீ மறந்துட்டியா? உன் மனசை தொட்டு சொல்லு, நீ அவளை மறக்கல. நான் சொல்றேன், நீ அவன் நினைப்பில தான் வாழ்ந்துட்டு இருக்க. மனுஷனுக்கு வைராக்கியம் இருக்க வேண்டியதா, ஆனா கொஞ்சமாவது ஈ இறக்கணும் வேணும். அது உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் முத்துக்காளையா இருப்பேன்னு நினைச்சேன், அது இல்லைன்னு காட்டிட்டேன். முத்துக்காளை அவ சாகும்போது ஓமடியில தான் சாகணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு தான் கொடுப்பன இல்லை, ஓம் கையால தான் கொல்லி வைக்கணும்னு நினைக்கிறான். சொல்லிவிடும், வந்து அதையால் செஞ்சு வச்சுட்டு போ. கேவலப்படுத்தி ஏக்கர் நிலம், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதே, கேஸ் கீ கோர்ட்டு தானே தோத்துருக்கு.
ஹைகோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அங்க நான் பாத்துறேன். ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நீ பாக்காத இடத்துல எல்லாம் எங்க வீட்டு செலவே சுத்தி பாக்கலாம் நினைக்கிறியா? அதாண்டி அம்மா நடக்காது. இந்த ஊரு கோர்ட்டு கூட நீ ஒழுங்கா போக முடியாத என்ன சுடு அனுப்பினதுங்களே, அவங்க அனுப்பினது யாரு? வேற யாரு? யாரு அந்த ரத்தன வேலை? சக்தி வேலும் தான். பங்காளிக தானப்பா பகையாளிக. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழாவுல கொடி கட்டி கொடியா இருக்கிற பிரச்சனையில என் புருஷனை வெட்டிவிட்டா எங்க அப்பன். அதுக்கப்புறம் எனக்கு கேக்குறதுக்கு நாதி இல்லைன்னு என் சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு என்னையும் இந்த ஊரை விட்டே துரத்துப்பிடலாம் நினைச்சாங்க. விடுவனா ஓட்டுக்கு எடுத்து விட்டல, அதுல தோத்த ஆத்திரம் தானே நாய்களுக்கு. மெதுவா மெதுவா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது கோர்த்து தீர்ப்பா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் இது என் அப்பன் முருகனோட தீர்ப்பு. அது சரி, இனிமே எவனும் வரமாட்டா, எல்லாம் படுத்து தூங்க, நான் கிளம்பிட்டா. எப்பா என்ன ராசா? என்ன முத்துக்கால சொல்லு, என் உசிரியே காப்பாத்தின ஒண்ணு நான் வெறுங்கையோட அனுப்பலாமா? என்ன அவ்வளவு கல்லந்த காரியம் தானே? அதுல ஒண்ணு வேண்டாதா? இல்ல வேண்டாம் சொல்ல, நீ வேண்டாம் சொல்லப்படாது. சரி சொன்ன கேட்க போற, சரி உன் இஷ்டம் எவ்வளவு கூட வாய் தர. எங்க அப்பன் முருகனாட்டமே இருக்க. அப்ப முருகன் தா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன தாரக பட்டியோட வந்திருக்க? என்ன விசேஷம்? உங்ககிட்ட சிலம்பம் கத்துக்கலாம்னு வந்திருக்கேன். என்னங்க தச்சனே எப்படி இந்த படகலை சாம்பரம் கிட்ட கம்பு கத்துக்கிறதுனா ஒரு தராகரம் வேணும், ஒரு அந்தஸ்து வேணும். கம்பு கத்துக்கிறதுனா என்ன மாடு மேய்க்கிறது நினைச்சியா? உங்ககிட்ட வர சொன்னதே பூஞ்சோலதான். நான் சொன்ன எங்க மாமா மறுக்கவே மாட்டாருன்னு என்கிட்ட சொல்லுச்சு, வேணும் கேட்டு பாருங்க. நீ வச்சு ஆளாடா, கூப்பிட்டு இருப்ப. பூஞ்சோல பூஞ்சோல, என்ன மாமா கூப்பிட்டீங்களா? ஏமா என்கிட்ட கம்பு கத்துக்கிறதுக்கு நீ வர சொன்ன நான் சொல்றேன். ஐயோ ஐயோ, நான் வர சொன்னா? இல்ல மாமா. உழைச்சு மனசுல உறுதி இருக்கு. இந்த ஊர்ல பெரிய மிட்டா மிராசா வாழணும்னு தலையிட்டு இருந்தா அது நடக்கும். இந்த கைக்கு கம்பு சுத்தணும் தலைவிதி இருந்தா அதுவும் நடக்கும். ஏய் பிடிப்பா, நீ போப்பா உள்ள.
சத்தியம் ஊருக்குள்ள இருக்க கூடாது. போயிடுமா? நான் அவமானப்பட்ட மாதிரி இன்னால அவமானப்படுவேன். முடிவா சொல்றேன், இனிமே பூஞ்சோலைக்கு எதிர முத்துக்கால வரக்கூடாது. அப்படி தப்பித்தவரை வந்துட்டா முத்துக்கால தலை குனிஞ்சு போகணும், அவளை ஏறெடுத்து பார்க்க கூடாது. சங்கையா சொன்ன தீர்ப்பு தப்புன்னா எல்லாம் அப்படியே நில்லுங்க, இல்ல சரின்னு பட்டுச்சுன்னா எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போங்க. எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்தா அவளை உனக்கே கட்டி வச்சு உன்னை என் மருமகன் ஆக்கியிருப்பேன். அந்த விருந்தினர் மாப்பிள்ளை எங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் பரிசம் போட கூட பிறந்தவங்க வேணும் வேலையை நினைச்சிருந்தா அவனை கூட்டிட்டு விருந்து வச்சிருப்பியா? ஏங்கா, அன்னைக்கு அவன் புருஷன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சோ இப்ப என்ன செஞ்சிருக்காரு? எங்களுக்கு வேண்டாதான் உங்களுக்கு வேண்டியவனா போயிட்டானா? இந்த பாருங்கப்பா, ஆத்திரப்படாம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்றதை கேட்டு இதுவரைக்கும் நாங்க அவமானப்பட்டது போனாதான்?
அந்த பயலுக்கு கம்பு கத்து கொடுத்தது இல்லாம பூஞ்சல கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்ல வச்சதே நீதாயா? எந்த கோயில அடிச்சு நான் சத்தியம் பண்ணுவேன்? ரத்த கொதிக்கிறியா? எங்க குடும்பத்தை கெடுக்கிறது எத்தனை நாள் நீ கடுகு கட்டிக்கிட்ட? டேய், நீ பேசுறது கடவுளுக்கே பொறுக்காதரா? நீங்க செஞ்சது மட்டும் கடவுளுக்கு பொறுக்குமா? இந்த பாரு, உங்களுக்கு எங்களுக்குள்ள உறவு என்ன அத்து போச்சு? இனிமே செத்தா கூட இந்த வீட்டு வாசப்படியா நினைக்கவே மாட்டோம்.
புருஷன் வீட்டுக்கு போகலாம்னு அலங்காரம் பண்ணிட்டு நிக்கிறியா? நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்தின வந்து பொண்ணு கேப்பான், நாங்க கொடுத்துருவோமா? இந்த வீட்டு வாசப்புள்ள கால் எடுத்து வைக்கிட்டோம். முத வெட்டு முத்துக்காலைக்கு, அடுத்த வெட்டு சண்டையா. உனக்கு வேணா சூடு சுரண ரோஷம் இல்லாம இருக்கலாம், எங்க ஆத்தா அப்படி வளர்க்கல, எங்களுக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நிறுத்துங்க, என்ன சொன்னீங்க? இந்த குடும்பம் அசிங்கப்பட்டதுக்கு நான் காரணம் இல்ல, நீங்கதான். அன்னைக்கு கோவில் என்ன பந்தயமா வச்சீங்களே, எப்படி வைக்கலாம்? என்ன வருத்தமாங்கிற தைரியத்துல தானே பெற்றவங்க இருந்தா இந்த தப்பு பண்ணிருப்பாங்களா? செய்யட்டியும் செஞ்சுட்டு அண்ணனும் தம்பி அறுவாள் கை பண்ணிக்கிறீங்களே, வெட்டிட்டா மட்டும் போன கௌரவம் திரும்பி வந்துருமா? என்ன ஏற போட்டு போட்டு தானே என்ன ஏலம் போடல? ஏலம் போட்டது இந்த குடும்பத்தோட மானம் மரியாதையா கௌரவத்தை. அதை யாராவது யோசனைப்படி பாத்தீங்களா? ஆட்டம் இருக்க வேண்டியதா? அதுக்கு ஒரு அளவு வேண்டாம். வந்து நிக்கலாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பந்தயம் போட்டது நீங்க, இப்ப பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க போய் பேச போறீங்களா இல்ல நான் போவா?
முத்துக்கால வந்துட்டான ஊரே எங்க இருக்கு, நீ எங்க போற? சரி நீ வந்து அந்த ரெட்டினங்க அட வந்துருவா மாமா. இத்தனை வருஷமா எது நடக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தனா அது இப்ப நடக்கணும். என்ன வேட்டி சட்டை கழிச்சு வெளியே ஓடி போயிரியா? அட விளையாடாதீங்க மாமா, உடனடியா பூஞ்சோலைக்கு முத்துக்காலைக்கும் கல்யாணத்தை நடத்துறது முடிவுக்கே வந்துட்டோம். நீ இந்த காலை வச்சுட்டு அவங்க கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்குள்ள அங்க சாந்தி மூத்துமே நடந்துரும்.